இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கலச பூஜை. என்ன செய்தால் அந்த கலச பூஜைக்கான ஒரு சக்திகள் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் நூலை சுற்றுறோம், நிறைய பேர் கூட இது கேட்டிருக்காங்க, ஏன் கலசத்தில் நூல் சுற்றுறோம் அப்படின்னு. வாழை மரத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை பொருட்களும் பயனுள்ளதாக இருக்கும். சிறப்புலேயே எதுனா வாழைப்பூவை வச்சு பூஜை பண்ணுறதுன்றது தான் மிக மிக சிறப்பு. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கலச பூஜை. வீட்டில் பெண்கள் கலச பூஜை செய்கிறாங்க இல்லையா, அந்த கலச பூஜை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம செருப்பெல்லாம் அறந்து போச்சுன்னா அதை கொண்டு போய் நம்ம தைக்கிறதுக்கு அந்த செருப்பு தைக்கிறவங்க கிட்ட கொடுத்து தைக்கிறோம். அதுக்கு அவர் ஒரு விலை சொல்லுவார். உடனே நம்ம இன்னும் மிகப்பெரிய எல்லாம் தெரிஞ்சிருந்த மாதிரி அவங்கக்கிட்ட ரேட்டு குறைச்சி பேசுவோம். அது மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா செருப்பெல்லாம் தைக்கிறாங்கன்னும் போது அதில் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய லாபங்கள் இல்லை. அங்கெல்லாம் ரேட்டு குறைக்காமல் அவங்களுக்கு கேட்குற ஏன்னா உழைச்சி சாப்பிடணும்னு முடிவு பண்ணி உட்காந்து பண்ணுறாங்க இல்லையா, அந்த உழைச்சி சாப்பிட்றதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணுங்கிறதுனால ரேட் பேசாதீங்க, செருப்பை தச்சிக்கிட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம வாங்குகிறோம் 1000 ரூபா 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அவங்க கேட்குறது 50 ரூபா 100 ரூபா கேட்குறாங்க. அதை கொடுத்து ரேட் பேசாமல் அதை தச்சு வாங்கினா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு இருக்கும். சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். கலச பூஜை இது நிறைய பேர் வீட்டில் பொதுவாக அந்த குழு வீட்டில் வைப்பாங்களா அந்த நேரத்தில் செய்கிறது உண்டு. அப்புறம் அந்த மகாலட்சுமிக்கான நாள் வரும்போது வீட்டில் செய்கிறது உண்டு. அதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படி செய்யலாம், என்ன செய்தால் அந்த கலச பூஜைக்கான ஒரு சக்திகள் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கலச செம்பு, எப்போவுமே கலச செம்பு எப்படி இருக்கணும்னா குடம் டைப்பில் இருந்தால் தான் விசேஷம். நிறைய பேர் கலச சொம்பு வைப்போம், சொம்பு வைக்காதீங்க, அதுவே குடம் ரகத்தில் இருக்கும். அந்த குடம் ரகத்தில் இருக்கும்போது தெய்வம் ஹாவாகனம் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். குடம் டைப்பில் உங்களுக்கு சைஸு தகுந்த மாதிரி இருக்குது, சின்ன குடம் கூட கிடைக்கும். ஒரு 2 டம்ளர் தண்ணி பிடிக்கிறதுல கூட வந்து குடம் டைப்பு இருக்குது, அதனால் உங்கள் சௌரியத்தன குடம் டைப்பு வாங்கிங்க. அதில் சில குடங்களில் லக்ஷ்மி படம் போட்டிருக்கோம், அது மாதிரி இருந்தாலும் நல்லது, அது இல்லைனாலும் பரவாயில்ல. நூல் சுற்றுங்க, நல்ல ஒரு 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 பளிச்சுன்னு இருக்கக்கூடிய நூல், அது அந்த உள்ள நூல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நூலை பூரா சுற்றிக்கங்க. அது 2 கலர் 3 கலர் கூட சுற்றலாம். அதில் சுற்றினா அந்த குடம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏன் நூலை சுற்றுறோம், நிறைய பேர் கூட இது கேட்டிருக்காங்க, ஏன் கலசத்தில் நூல் சுற்றுறோம் அப்படின்னு. கலசத்தில் நூல் சுற்றுறதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, நிறைய பேர் என்ன ஸ்டைலானு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த தெய்வத்தை அதில் ஹவாகனம் பண்ணுறோமோ அந்த தெய்வத்துக்கு ஒரு ஆடைன்னு சொல்லப்படுறது, உடை. அது மந்திரத்துலேயே உடை வந்துடும். இது இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு அழகாக இருக்கும். தெய்வம் வந்து உட்காரும் போது அந்த அந்த கலசத்தை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப பிடிச்சு போகும். அதுக்காக தான் அதில் நூல் சுற்றுறோம். அது இல்லாமல் இன்னொரு ஒரு குறிப்பும் இருக்குது, அந்த கலசத்தில் நூல் சுற்ற நரம்புகள்னு சொல்லுவாங்க. அத்தனை நரம்புகள், உயிரோட்டம் கொடுக்குற நரம்புகள்னு சொல்லப்படுறது உண்டு. இப்படி நூலை சுற்றிக்கிங்க. கலசத்துக்குள்ளே தண்ணி, இந்த தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணி எந்த மாதிரி தண்ணி அதில் விட்டால் நல்ல சக்திகள் இருக்கும் அப்படின்னா, பூமியிலேருந்து வரக்கூடிய நேரடி தண்ணி, கிணத்துலேருந்து மொண்டு ஊற்றலாம், அல்லது மோட்ரு போட்டு வருதுன்னா டேங்குக்கு போகாமல் வழியிலேயே பிடிப்போம். சில பேர் அந்த வண்டி காரெல்லாம் அலம்புறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லது. அதாவது மேலே போகக்கூடாது, வானத்தை நோக்கி தண்ணி போய் வரக்கூடாது, அதோடைய சக்திகளை அது குறைச்சிக்கும். அந்த மாதிரி அந்த தண்ணியை ஊற்றுறது நல்லது. இல்லாத ஆற்று தண்ணி இப்படி எடுத்து பண்ணலாம், இதெல்லாம் வந்து புண்ணியமான ஒரு விஷயம்னு சொல்கிறது தான். அந்த மாதிரி தண்ணியை உள்ளே ஊற்றிங்க. தண்ணியில் எதெல்லாம் போடலாம் அப்படின்னா, நிறைய வஸ்துக்கள் இருக்குது, அதில் போடக்கூடிய வஸ்துக்கள் இருக்குது. நாம் சிம்பிளாக வீட்டில் பண்ணால் ஒரு 2 ஏலக்காய் தட்டி உள்ளே போட்டுக்குங்க, ஒரு 2-3 ஏலக்காய் போட்டுக்குங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டுக்குங்க, ஏதாவது ஒரு காயின், காயின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த புதுசாக இருக்கிற காயின் இல்லாமல் பழைய காயின்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த காயினை ஒரு 2-3 உள்ளே போடலாம், நல்லா அலம்பிட்டு உள்ளே போடுங்க. இது போக நமக்கு வந்து அந்த பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போடணும். தண்ணி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, எந்த குடமாக இருந்தாலும் முழுசாக தண்ணி இருக்கணும், ரொம்ப கம்மியாக வைக்காதீங்க. அரை குடம் தழும்பா இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா முழுசாக தண்ணியை வச்சிங்க.
இப்போது கலசம் ரெடி. கலசத்தை எதில் வைக்கிறது? நிறைய பேர் ஒரு தட்டு அரிசி வச்சுருவாங்க, நெல்லில் வச்சு வைங்க. நான் இதுக்கான கதைகள் சொல்கிறேன். நான் இதை பற்றின விளக்கம் நான் அப்புறம் தரேன். நெல்லில் வைங்க, இல்லைன்னா பச்சை அரிசியில் வச்சுக்கிங்க. வச்சுட்டு ஒரு பித்தளை தட்டில் இதெல்லாம் கொட்டி வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன வைப்பாங்க சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வைக்கணும். கண்டிப்பாக தேங்காய் வைக்கிறது எல்லாரும் அதை தான் செய்கிறாங்க. நீங்கள் அதிலேருந்து மாற்றி செய்யுங்க. அதுக்கு மேலே தேங்காயை விட்டு அதுக்கு மேலே என்ன வைக்க முடியும்? அந்த அளவுக்கு தரமானது என்ன இருக்குன்னா இருக்குது. வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாழைப்பூவை அது மேலே வைக்கலாம். ஏன்னா வாழைப்பூவை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. வாழை மரத்திலேருந்து வரக்கூடிய அத்தனை பொருட்களும் பயனுள்ளதாக இருக்கும். மற்ற எந்த மரத்துக்கும் அந்த ஒரு பேர் கிடையாது. வாழை மரத்திலேருந்து எடுக்கக்கூடிய எல்லாமே பிரயோஜனம் தான். இலையாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், அந்த வாழைப்பூவாக இருக்கட்டும், அந்த வாழைப்பட்டை இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் நார் எடுத்து அந்த காலத்தில் அப்படி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு. அதுக்கெல்லாம் பூ கட்டுறதுக்கெலாம் அப்போல்லாம் வந்து அதை தான் கட்டுவாங்க. அதாவது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு ஒரு வார்த்தை உண்டு. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு, யாரும் அதில் கட்டுறதில்லை, எல்லாம் நூல் கொண்டு வந்துட்டீங்க. அந்த நூலில் கட்டுறது கூட சோம்பேதனம் ஆகி போச்சுன்னு ஊசி எடுத்து பூவை குத்தி ஒன்றா கோத்துடுறது தான் இன்னும் ஈஸியாக வழி என்னன்னு தேடுறதுக்கு. அந்த பூ கட்டுறதுக்கே உண்டானது வந்து ஒரு முத்திரைன்னு சொல்லுவோம் நாங்கள். பூ கட்டுறோம் பாருங்கள், அது வந்து ஒரு முத்திரை. அது அதெல்லாம் பண்ணதுனால நிறைய நல்ல வாழ்க்கை இருந்தது பெண்களுக்கு. அதிலேருந்து வெளியில் வந்துவிட்டோம், அதனால் வாழ்க்கை நிறைய பேருக்கு சுகமாக இல்லை. அது போகட்டும், விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த வாழைப்பூ வந்து அத்தனை விதமான சக்திகள் உடையது. அது விஞ்ஞானப்படியே வச்சுக்குவோம், அது ஆன்மீகத்தெல்லாம் தாண்டி விஞ்ஞானத்தில் எடுத்துக்கிட்டாலுமே அதோடைய பூவுக்கு ஒரு உள்ள இருக்க பூவுக்கு அதை சாப்பிட்டா உடலுக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குங்கிறது மருத்துவ ரீதியான உண்மைகள் இருக்குது. ஐஸ்வர்யம் மிக்கது தான் இந்த வாழைப்பூ. கல்யாணங்களில் சுபகாரியங்களில் கூட வீட்டு வாசலில் பாருங்கள், அந்த வாழை மரத்தில் வாழைப்பழத்தோடு அந்த பூ இருந்தால் தான் வாழை கொலை, அந்த பூ இருந்தால் தான் அதை கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து சுபகாரியங்களில் கட்டுறது கிடையாது. வெறும் பழம் இருக்குதுன்னா கூட கட்ட மாட்டாங்க, அந்த பூ தொங்கணும். ஏன்னா ஐஸ்வர்யம், அந்த இடத்த சுபமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த வாழைப்பூக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் வாசல்லே கட்டிடுவாங்க. வர்றவங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் எடுத்து சுபமாக கொண்டு வந்து உள்ளே சேர்க்கும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்த அது எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் உருவாக்கும். அதனால தான் அதை வாழை மரத்தை நம்ம கட்டுறது. அதுலேயும் அந்த குலை இருந்து அந்த பூ இருந்தால் தான். அதையே கலசத்தில் வச்சோம்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். லக்ஷ்மி கடாட்சத்தில் மிக முக்கிய லக்ஷ்மி வாசிக்கக்கூடிய இடங்களில் வாழைப்பூவும் ஒன்று. அந்த வாழைப்பூவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிங்க. அலங்காரம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவதை எந்த பூஜை பண்ண போகிறீங்களோ, முறையாக வரும்போது உள்ளே ஊற்றிருக்கிற தண்ணிக்கு ஆவாகனம், அதாவது வருணன் ஆவாகனம் பண்ண வேண்டியது இருக்கும், சொம்புக்கு ஆவாகனம் பண்ண வேண்டியது இருக்கும், மா இலைக்கு ஒரு ஆவாகனம் இருக்குது, மா இலை வச்சோம் அப்படின்னா இது வந்து வாழைப்பூ வைக்கிறதா இருந்தால் மா இலை வைக்கணும்னா வைக்கலாம், வைக்கலைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதுவே எல்லாத்துக்கும் சார்ந்தது தான். அது மாதிரி உடனே வாடி போகக்கூடாது, வாடி போகாது பாருங்கள். இதுவும் வாழைப்பூவும் உடனே சீக்கிரம் வாடாது, நாள் எடுத்துக்கும். இப்படியே தேவையான ஆவாகனம் பண்ணிக்கிங்க. லக்ஷ்மினா லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணிங்க, சக்தினா சக்தி, துர்கைனா துர்கை, எது வேணுமோ உங்கள் மனசில் நினச்சிக்கணும். மந்திரமாக உங்களுக்கு சொல்ல தெரியாதுன்றதுனால இதில் வந்து உட்காரணும் மகாலட்சுமி, இதில் வந்து நீ உட்காந்துடணும், இந்த கலசத்துலேருந்து உட்காந்துடணும், துர்கையை நீ வந்து உட்காரணும்னு நீ எதை நினைக்கிறீங்களோ அந்த சாமியை, முருகர், அம்பாள், சிவன், யாரை வேணாலும் உட்கார வைக்கலாம். உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 108 போற்றி, லக்ஷ்மினா லக்ஷ்மி போற்றி, சக்தினா எல்லாமே இப்போ என்ன நெட்லேயும் கிடைக்குது, புக்கும் இருக்குது, எடுத்திங்கன்னா 108 போற்றி பண்ணுங்கள். அந்த போற்றி பண்ணும்போது நீங்கள் பூவை போட்டு போற்றி பண்ணலாம், குங்குமம் போட்டு போற்றி பண்ணலாம், இல்லைனா தர்பையை வந்து நூலில் கட்டி ஒரு 20-25 தர்பையை ஒன்றா வச்சு நூலில் கட்டி இப்படி பிடிச்சின்னு போற்றி பண்ணலாம். உங்கள்கிட்ட இருந்து ஒரு கனெக்ஷன் அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதெல்லாம் அந்த வாழைப்பூ வாங்கிக்கும். வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சக்தியை உருவாக்கும், அந்த தீர்த்தத்துக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். எல்லாம் பூஜை முடித்து ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு முடிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அதை கலைச்சி இப்போ நமக்கு அந்த தீர்த்தம்லாம் வெளியில் எடுக்கணும், அந்த வாழைப்பூ என்ன பண்ணுங்கள், எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம், வெஜிடேரியனாக இருக்கணும், அப்படி இல்லைனா பசுக்கு கொடுத்துருங்க. இந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு புறம் தெளிச்சிக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இதை கலைக்கும் போது மட்டும் தெய்வங்கள்லாம் உட்காந்துருச்சு இல்லையா, உங்களுக்கு வந்து அந்த இரஸ்தானம் அதெல்லாம் பண்ண தெரியாது. அதனால் என்ன பண்ணுங்க, அந்த கலசத்தை நீங்கள் எப்படி வச்சுருந்தோம், வடக்கு நோக்கி கொஞ்சோன்னு நகர்த்திட்டு எடுத்துருங்க. வடக்கு நோக்கி நகர்த்தணும், தெய்வங்கள்லாம் வடக்கு பக்கம் அப்படியே போயிடும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். இப்போ நம்மளாக இருந்தால் மந்திரத்தில் இரஸ்தான பிரதிஷ்டாயாமின்னு அந்த மந்திரத்தை சொல்லி வெளியில் வர வைப்போம்.
இல்லை அந்த தெய்வத்தை எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வச்சுருவோம். நீங்கள் அப்படி வடக்கு நோக்கி நகர்த்திங்க, நகர்த்திக்கிட்டால் அது கலையும், கலைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. பூஜையை முடிச்சோடனே டக்குன்னு கலசத்தை தூக்கிடாதீங்க. இப்போ நான் உட்காந்துருக்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு சேரில் உட்கார வச்சுருக்கீங்க, டகார்னு சேரை பிடுங்கினா எப்படி இருக்கும்? அதை பக்குவமாக கொஞ்சம் எந்திரிங்க சுவாமி, நம்ம சேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அது. அதனால் அந்த முறையில் நகர்த்தி அந்த தீர்த்தத்தை பயன்படுத்துங்க. இது வந்து கலச பூஜை ரொம்ப சிறப்பு. இந்த சிறப்புலேயே எதுன்னா வாழைப்பூவை வச்சு பூஜை பண்ணுறதுன்றது தான் மிக மிக சிறப்பு. இது ரெண்டு கலசம் நாலு கலசம் வைக்கலாம். அப்படி வச்சு வீட்டில் பூஜை செய்து வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெற்று மேன்மை பெறுங்கள். வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.